என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. ஒரு நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது என்று சொன்னால் அது முக்கியமான நிகழ்ச்சி, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிகழ்ச்சி, மக்களை நோயின்றி வாழ்வதற்கான முயற்சி என்றுதான் பொருள். நோயற்ற வாழ்வுக்கு வழிதிருகின்ற இந்த கலையை மக்கள் பயில வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் காலங்காலமாக, ஏன் 10-15 ஆண்டுகளாகவே இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்களும் பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு கோவர்த்தன், 14 வயது, 10th Standard, எஸ்பிஓ பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்றான். ஏகதண்ட ஆசனம் இப்பொழுது செய்யப்போகிறார். என் அருமை சீடரே, இந்த ஏகதண்ட ஆசனத்தை மெதுவாக செய்யுங்கள். இவைகளெல்லாம் அட்வான்ஸ் ஆசனங்கள். பாருங்கள், இது ஒரு தவநிலை, உடலை வருத்தி தவம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. முட்டு நன்றாக வளைக்கப்படுகிறது. பந்துக்கண்ணும் முட்டு வளைக்கப்படுகிறது. இது ரெண்டையும் நம்ம வளைக்கிறதே இல்லை, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. மற்ற விளையாட்டுகளிலும் வெற்றி பெறுவதற்கு இந்த மாதிரி பயிற்சிகள்லாம், கால் முட்டு, கை முட்டு, பந்துக்கண்ணும் முட்டெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் ஓட்டம், குதிக்கிறது, தாண்டதெல்லாம் செய்ய முடியும். ஏக தண்ட ஆசனம், மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இடது காலை வைத்து இந்த ஆசனம் செய்யுங்கள். சில பேருக்கு வலது கால் தான் செய்ய முடியும், இடது கால் செய்ய முடியாது. பாருங்கள், இவன் ரெண்டு காலையும் செய்கிறான். மாற்றாசனம், ஏக தண்டாசனம், பந்துக்கண்ணு முட்டு, முட்டு, கரண்டை, இந்த மூன்று முக்கியமான ஜாயிண்ட்டுகளையும் ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தவநிலைக்கு உண்டான பயிற்சி. மனோதிடம், மன வைராக்கியம், காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றல், நினைவாற்றல், இவைகளெல்லாம் பெருக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே திரும்புங்க இந்த பக்கம். இல்லை, அப்போ அங்கே பார்க்க, எங்கே போகிற, அங்கேரி பின்னப்போ செய். அந்த கால் வந்து கக்கத்தில் வைக்கிறதா ரொம்ப அபூர்வம். இதில் அந்த அளவுக்கு பந்துக்கண்ணு மட்டும் முட்டும் ஃப்ளெக்சிபிள் ஆனால் தான் செய்ய முடியும். அவன் கடினமான பல்லை கடித்து கொண்டோ, மூஞ்சியை விகாரமாக வைத்து கொண்டோ இந்த ஆசனங்களை செய்வதில்லை என்பதுதான் உண்மை. மெதுவாக அந்த ஆசனத்தை கலை, இந்த கால் போடு. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த கடினமான ஆசனத்தில் நான் இருப்பேன் என்று ஒரு மனோ திடத்துடன் இந்த ஆசனத்தை செய்து கொண்டிருக்கின்றார். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே என் பக்கமாக திரும்ப போடு. பல கோணங்களில் முன்னும் பின்னும் பக்கவாட்டில் எல்லாம் இந்த ஆசனத்தை போட்டு காட்டி கொண்டிருக்கிறார். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை செய்தால் மனோதிடம் ஏற்படும். மற்ற விளையாட்டுகளில் வெற்றி பெறுவதற்கான ஒரு மனோதிடம் நமக்கு கைகூடும். மெதுவாக அடுத்த காலை மாற்றுங்கள்.
இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக திரும்பி உட்கார். பத்மாசனத்தில் உட்கார். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். இவைகளெல்லாம் செய்ய முடியாத ஆசனங்கள், கடுமையான ஆசனங்கள். போட்டிகளில் இதுபோன்ற ஆசனங்களை செய்தவர்களுக்குத்தான் அதிக மதிப்பெண் கிடைக்க செய்ய முடியும். அதிலும் அவன் விகாரமாக இல்லாமல் அசால்ட்டாக பண்ணால் அதுக்கு தனி மார்க் உண்டு. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை விடாமுயற்சியுடன் பழக 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 மனோதிடம், மனோ உறுதி, பொறுமை, கோபமின்மை இவையெல்லாம் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. நம் உடம்பை நாமே இம்சிக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக நமக்கு யார் என்ன குற்றம் செய்தாலும் சரி, நம்ம ஏசினாலும் சரி, பேசினாலும் சரி, அடித்தாலும் சரி, கோபமே வராது. பொறுமையே கடைபிடிக்கக்கூடிய ஒரு வல்லமே நமக்கு கிடைக்கும். அதுதான் உண்மை. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினரும் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக பொறுமையாக வைத்து கொண்டு நெடுந்து இணைந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசிரம் ஆண்டியப்பன். வணக்கம்.